guys, welcome back to Goals Corner. So, in our video, we have a hoop ring which is very beautiful and earring. I will show you how to cut it. So, now, in the earring, materials are available. Hoop ring, gauge wire. இது வந்து உங்களுக்கு வந்து எல்லா ஃபேன்சி ஸ்டோர்லேயும் அவைலபிளாக இருக்குது. ஸ்பெஷல் காப்பர் வயர் ஃபார் ஜுவல்லரி அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வாங்கியிருக்கேன். இந்த வயர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தின்னாக இருக்கும், ப்ளஸ் அதே சமயத்தில் ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். அதுக்கப்புறமா சீட் பீட் எடுத்திருக்கேன். நான் வந்து க்ரீன் கலர் யூஸ் பண்ண போகிறேன் இன்றைக்கி. உங்களுக்கு என்ன கலர்ஸ் வேணுமோ நீங்கள் எடுத்துக்கலாம். ப்ளஸ் ஒரு சிசர். ஸோ இவ்வளோ தான் நம்மளுக்கு தேவை. ஃபர்ஸ்ட் இந்த வயர் வந்து உங்களுக்கு எவ்வளோ லென்த்துக்கு வேணுமோ எடுத்துக்கோங்க, ரிங் சைஸ் பொறுத்து. உங்களுக்கு வந்து லைக் ஷாப்ஸில் வந்து நிறைய மெட்டல்ஸில் அவைலபிளாக இருக்குது. சில்வர், பிளாக் மெட்டல் அண்ட் கோல்டும் அவைலபிள். நான் இன்னைக்கு வந்து லைக் இந்த சில்வர் ரிங் யூஸ் பண்ணி தான் நான் வந்து இயரிங் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து நான் எடுத்துருக்கிற சைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மீடியமானது. இதை விட பெரிய இயரிங்ஸும் இருக்குது, சின்னதும் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வயர் ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. நான் கொஞ்சம் லென்த்தாகவே எடுத்துக்கிறேன். வேண்டிய அளவுக்கு எடுத்துகிட்டு கட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் அதை கட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் இதில் வந்து ஒரு லூப் மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கோங்க. நம்ம சுற்றுறதுக்கு க்ரிப்புக்காக பெண்ட் பண்ணி விட்டாச்சு. நீங்கள் வந்து ஃப்ரண்ட்லேருந்தும் ஸ்டார்ட் பண்ணலாம், பேக்லேருந்தும் ஸ்டார்ட் பண்ணலாம் ரேப் பண்ணுறது. நான் வந்து இன்றைக்கி பேக் சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் ஒரு குட்டி லூப் மாதிரி ஃபார்ம் பண்ணியிருக்கீங்கள, அது வந்து இதுக்குள்ளே விட்டுருங்க. விட்டு இப்படி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நல்லா வந்து டைட்டாக ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஹோல்ட் பண்ணிட்டு இப்போ இதை சுத்த ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த எண்டு வரைக்கும் நம்ம வந்து சுற்றியாச்சு. இப்போ இது வந்து நெருக்கமாக இருக்கிற மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. விட்டுட்டு இதை ஜஸ்ட் கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. இப்போ சுற்றியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த சீட் பீட்ஸ் வந்து நம்ம இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணி நம்ம வந்து ரேப் பண்ண போகிறோம். இந்த பேக்கெட்டில் இருக்க சீட் பீட் வந்து ஓப்பன் பண்ணிட்டு நான் இந்த பேக்கெட்டே வந்து யூஸ் பண்ண போகிறேன். சீட் பீட் வந்து கலெக்ட் பண்ணேன் இந்த வயரில், ஸோ தட் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ஏதாவது இந்தமாரி குட்டி பிளாஸ்டிக் கவர் அந்த மாதிரி இருந்ததுன்னா இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணிவிட்டு ஸ்பீடாக இப்படி விட்டு விட்டு எடுங்க. இப்படி விட்டால் லைக் ஓரளவுக்கு அமௌண்ட் வந்து கலெக்ட் ஆயிரும். இந்த சீட் பீட் வந்து லைக் எனக்கு வேண்டிய அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் நான் ஒரு மினிமம் லென்த்துக்கு வரைக்கும் தான் நான் வந்து எடுத்திருக்கேன். ஃபுல்லாகவே நான் எடுத்துக்கல இந்த ஸ்ட்ரிங் ஃபுல்லாக. ஸோ இப்போது வந்து நீங்கள் நல்லா இந்த சீட் பீட் எட்ஜ் வரைக்கும் நல்லா டைட்டாக ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஹோல்ட் பண்ணிட்டு என்ன பண்ணோன்னா இந்த ஹூக்கு வந்து
இப்படி ரவுண்ட் பண்ணுங்கள். ரவுண்ட் பண்ணிவிட்டு இந்த மிட் வலையை விட்டு எடுங்க. ஸோ இப்போ இதே வந்து நம்ம கண்டினியூஸாக பண்ண போகிறோம். நல்லா டைட்டாக நீங்கள் வந்து ஹோல்ட் பண்ணணும். அப்போ தான் வந்து இந்த சீட் பீட் வந்து எல்லாம் கரெக்டாக அதோடய பிளேஸில் வந்து ஃபிட் ஆகி இருக்கும். இப்போ இது கம்ப்ளீட் ஆகிடுச்சு இந்த ஹாஃப். இப்போ நான் திருப்பியும் சீட் பீட் வந்து ஆட் பண்ண இப்போ இந்த எண்ட் வந்து முடிய போகுது. ஸோ என்ன பண்ணுங்கன்னா நல்லா டைட்டாக ஜஸ்ட் ரோல் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு லேயர் இருக்குல்ல அதை வச்சு நீங்கள் வந்து இந்த எட்ஜை வந்து நல்லா டைட் பண்ணிக்கோங்க. ஸோ தான் அது ரிமூவ் ஆகி வராத நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம். இது பண்ணுறது வந்து ரொம்பவே சிம்பிள் தான். உங்களுக்கு வந்து லைக் சீட் பீட் வந்து நிறைய கலர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது மார்க்கெட்டில். ஸோ நீங்கள் உங்களுக்கு விருப்பமான கலர்ஸ் தான் உங்களுக்கு நீங்கள் இயரிங்ஸ் வந்து பண்ணிக்கலாம். ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ. இன்னும் அப்கமிங் வீடியோஸில் உங்களுக்கு நான் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஜுவல்லரி மேக்கிங் உங்களுக்கு நான் காட்டுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். பாய்.